வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மோட்டார் சைக்கிள் விபத்து, இரு இளைஞர்கள் உயிரிழப்பு. மலையகத்தில் கொட்டித்தீர்க்கும் மழை, திறக்கப்பட்ட வான்கதவுகள். இந்துக்களின் புனித விரதங்களில் முருகப்பெருமானை கிளப்பிச் சென்ற திருடர்கள். மீண்டும் மூடப்படுமா பாடசாலைகள், வெளியான கடும் எச்சரிக்கை. பலாலி உட்பட அனைத்து விமான நிலையங்களையும் தயார் நிலையில் விமானப்படையினர். சர்வதேச பாடசாலையில் 17 மாணவர்களுக்கு கொரோனா. சர்ச்சைக்குரிய சேதன உரத்தொகை தொடர்பில் நீதிமன்றம் உத்தரவு. யாழ் மக்களுக்கு விசேட அறிவிப்பு. கொழும்பில் வீடொன்றில் அத்துமீறி நுழைந்த 6 பேர் கொண்ட கும்பல். ரணிலிடமும் மஹிந்தவிடமும் ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும் சஜித்திற்கு அறிவுரை. இராணுவ ஆட்சியாளராகவும் வருவேன் கோட்டாபய சூளுரை. பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம், சிகப்பு எச்சரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். கிளிநொச்சி ஏனையின் வீதி பரந்தன் சந்திக்கு அண்மித்த பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற வீதி விபத்தில் இளைஞர்கள் 2 இழந்துள்ளனர் என கிளிநொச்சி காவல்துறை தெரிவித்துள்ளது. பரந்தன் பகுதியிலுள்ள கட்டிட உற்பத்தி நிலையத்திற்கு சீமேந்து இறக்கிய பின்னர் பாரவூர்தின் வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேளை இந்த திசையில் வந்த மோட்டார் சைக்கிள் குறித்த பாரவூர்தியின் பின்பக்கத்தில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் விபத்து மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார்கள். குமரபுரம் பரந்தன் பிரதேசத்தை சேர்ந்த மகேந்திர ராசா விபியூஷன் என்ற இளைஞன், கண்டிவீதி பரந்தனை சேர்ந்த கார்த்திபன் ஆகியோர் உயிரிழந்துள்ளார்கள். மத்திய மலைநாட்டில் பெய்து வரும் மழை காரணமாக மலையகத்தில் இருக்கின்ற நீரோந்தும் பகுதிகளில் நீர்மட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. கடந்த தினங்களாக பெய்து வந்த மழையினால் நீரோடைகள், ஆறுகள் என பெருக்கம் எடுத்து நீரோந்து பகுதிகள் நீர்மட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. அந்த வகையில் விக்டோரியா நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதிகரித்ததன் காரணமாக 2 வான்கதவுகள் நேற்றிரவு முதல் திறக்கப்பட்டுள்ளன. மேலும் இதன் காரணமாக குறித்த நீர்த்தேக்கத்தின் தாழ்வில பகுதியில் வாழும் மக்கள் மிகுந்த அவதானமாக செயற்படுமாறு அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் கேட்டுக்கொண்டுள்ளது. இந்துக்களின் புனித விரதமான கந்தசஷ்டி தற்போது கடைபிடித்து வரும் நிலையில் அந்த விரதத்துக்குரிய தெய்வமான முருகனை கொள்ளையடித்து சென்றுள்ளார்கள் திருடர்கள். பதுளை, பசுரை, கோணக்கலை, காவத்தை தோட்டத்தில் அமைந்துள்ள முருக ஆலயத்தின் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த பெருமதி வாய்ந்த வள்ளி தெய்வானை சகிதம் சமேதராய் அமைந்த முருகன் சிலையை கொள்ளையிடப்பட்டுள்ளது. இனம் தெரியாத நபர்களால் நேற்றைய தினம் ஆலய கதவு உடைக்கப்பட்டு இந்த சிலை கொள்ளையிடப்பட்டுள்ளது. ஆலய கதவு திறக்கப்பட்டிருந்த நிலையில் சிலை காணாமல் இருப்பதை அறிந்த பிரதேச மக்கள் பசுரை போலீசாருக்கு முறைப்பாடு செய்தனை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் போலீசார். கொரோனா வைரஸ் கட்டுப்பாட்டை மீறி பரவும் பட்சத்தில் பாடசாலைகள் மூடுவதற்கு பரிந்துரை செய்யப்படும் என இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதனால் பெற்றோர்கள் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்றும் சங்கம் தெரிவித்திருக்கின்றது. பொது மற்றும் தனியார் சுகாதாரத்தை கடைபிடிப்பதில் உள்ள பலவீனங்களால் நோய் தொற்றுகள் அதிகரித்து வருகின்றன. இது 4வது அலையாக மாறி வந்து நாடு மூடப்படுமோ, கல்வி நிலையங்கள் மூடப்படுமோ என்று மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். எனவே பொதுமக்கள் சுகாதார ஆலோசனைகளை மிகவும் கண்டிப்பாக பின்பற்றினால் எதிர்காலத்தில் இந்த நிலைமை கட்டுப்படுத்த முடியும். ஆனால் நாம் இப்போது செய்வது போல சுகாதார வழிகாட்டுதல்களை தொடர்ந்து மீறினால் 4வது அலையின் தாண்டவத்தை மீண்டும் அனுபவிப்போம் எனவும் தெளிவாக உள்ளது. மாணவர்கள் பாடசாலைக்கு செல்லும் தொற்றுக்குள்ளான்களை சந்திக்கலாம். ஆனால் பெற்றோர்கள் தேவையில்லாமல் அச்சமடைய தேவையில்லை. இந்த சம்பவங்கள் அனைத்தையும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றோம் என்றும் சரிபார்த்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த கோவிட் தொற்று பாடசாலை கட்டுப்பாட்டினால் அப்பால் பரவினால் மாணவர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டால் பாடசாலைகளை மூடுவதற்கு தேவையான பரிந்துரைகளை வழங்குவோம். அதேபோன்ற ஏதேனும் ஆபத்து ஏற்படும் பட்சத்தில் பாடசாலைகளை மூடுவது தொடர்பிலும் அரசு தலைவர்கள் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. எனவே பெற்றோர்கள் இந்த நேரத்தில் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டாம் என சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தகவல் வெளியிட்டுள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையில் அடுத்து ஏதாவது அவசர நிலை ஏற்பட்டால் உதவிகள் வழங்குவதற்கு விமானப்படையின் ஹெலிகாப்டர்கள் உட்பட சுமார் 10 விமானங்கள் தயார் நிலையில் உள்ளதாக விமானப்படை தளபதி மார்ஷல் ஏஆர் மார்ஷல் அவர்களான சுதர்சன பத்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ரத்மலானை, அனுராதபுரம், பலாலி, வீரவில, அம்பாறை, குருந்தகுர்த்த மற்றும் ஹொக்கல, தியாவந்தை, வவுனியா, மட்டக்களப்பு, புத்தளம் உள்ளிட்ட நாடளாவிய ரீதியிலுள்ள அனைத்து விமானப்படை தளங்களிலும் அனர்த்தங்களை சமாளிப்பதற்கு விசேட பயிற்சி பெற்ற விசேட அதிரடிப்படையினர் சிறப்பு குழுவினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். கோவிட் தொற்று அதிகரிப்பை அடுத்து மூடப்பட்ட பாடசாலைகள் மீண்டும் கட்டம் கட்டமாக திறக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் சற்று தணிந்திருந்த கோவிட் தொற்று மீண்டும் அதிகரித்து செல்லக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. தற்போது காலை பெண்தோட்டையில் உள்ள சர்வதேச பாடசாலையொன்றில் 17 மாணவர்கள் கோவிட் தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். குறித்த பாடசாலையில் 51 மாணவர்களுக்கு கோவிட் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு இவ்வாறு கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட குறித்த மாணவர்கள் அழுத்கம, பெண்தோட்டை, உரஸ்கமித்திய மற்றும் கொஸ்கட பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் எனவும் இனங்காணப்பட்டுள்ளது. பாக்டீரியா உள்ளடங்கிய உறுதி செய்யப்பட்ட சேதன உரத் தொகையை இலங்கைக்கு எடுத்து வந்ததாக கூறப்படும் சீன நிறுவனத்திற்கு அதன் உள்நாட்டு முகவர் பணம் செலுத்துவதை தடுத்து நிறுத்துமாறு மக்கள் வங்கிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த தடை உத்தரவு இம்மாதம் 19 தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு வர்த்தக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு கொமர்ஷியல் உர நிறுவனம் தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கனமழையின் தாக்கத்தினால் ஜாழ்போதனா வைத்தியசாலைக்கு சாதாரண சிகிச்சை பெற வருவோர் சற்று தாமதமாக வருமாறு ஜாழ்போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்தின் குடாநாட்டில் பெய்து வரும் கனமழை மற்றும் தாதியர்கள் துணை மருத்துவ சேவை உத்தியோகர்களின் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தின் காரணமாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் கிளினிக் பிரிவு மற்றும் சாதாரண பிரிவுகளில் செயற்படும் மந்தகதியில் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே பொதுமக்கள் தற்போதுள்ள மழை குறைவடைந்த பின்னர் ஜாழ்போதனா வைத்தியசாலைக்கு வந்து சிகிச்சையினை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளதோடு சாதாரண சிகிச்சை பெறுவோருக்கு தற்போதைய நிலையில் ஜாழ்போதனா வைத்தியசாலைக்கு வர இருந்து அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்காது கிளினிக் பகுதி மற்றும் இருதய சிகிச்சை கிளினிக் பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கி இருப்பதன் காரணமாக தற்போது சிகிச்சைகள் இடம்பெறாத நிலையும் காணப்படுகிறது. எனவே பொதுமக்கள் சாதாரண சிகிச்சை பெற வருவோர் மழை முடிந்த பின்னர் வருகிறைந்து சிகிச்சையினை பெற்றுக்கொள்ளுமாறு ஜாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையுடைய பணிப்பாளர் அறிவித்திருக்கின்றார். எனினும் ஜாழ்போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் விசேட வைத்திய சேவைகள் அனைத்துமே இடம்பெறுவதாகவும் சாதாரண சிகிச்சைகள் மாத்திரம் தற்போது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் உள்ள வீடொன்றில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. குறித்த கொள்ளை சம்பவம் கொழும்பு ரத்மனாலை பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இடம்பெற்றுள்ளது. குறித்த நபர்களை கல்கிசே பிரிவுக்கான குற்றப்புலனாய்வு பிரிவினர் நேற்றைய தினம் கைது செய்துள்ளார்கள். மேலும் இந்த கைது சம்பவத்தில் ரத்மனாலை, கல்கிசே, மொரட்டுவை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 26, 30, 21, 32, 35 மற்றும் 40 வயதுடைய 6 பேரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்கள். குறித்த வீட்டுக்குள் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இரவு அத்துமீறி நுழைந்த குழுவினர் வீட்டிலிருந்தவர்களை தாங்கிச் சென்று வீட்டின் உடைமைகளுக்கு சேதம் விளைவித்துவிட்டு இந்த கொள்ளையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனையை பெற்றுக்கொண்டு கருத்துக்களை வெளியிட வேண்டும் என அல்லது பிரதமர் மகிந்த ராஜபக்சவிடம் தகவலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விவசாயத்துறை அமைச்சர் மகிந்த ஆனந்த அழுத்கமி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். சீனாவின் சேதன பசலை தொடர்பிலும் இந்தியாவின் நானோ நைட்ரஜன் தொடர்பிலும் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் இன்று சமர்ப்பித்த கேள்விகள் தொடர்பிலேயே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். சீனாவின் சேதன பசலைகளை திருப்பி அனுப்பும் செயற்பாட்டில் எந்தவிதமான மாற்றங்களும் இல்லை என்று குறிப்பிட்ட மகிந்தானந்த அழுத்கமே குறித்த பசலைகளை சீனாவுக்கு எடுத்து சென்று உரிய கிருமி அகற்றல் செயற்பாடுகளை செயற்பட்ட பின்னர் அதனை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று தூதரிடம் தெரிவித்ததாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை இந்தியா நைட்ரஜன் பசலை தொடர்பிலும் தாமும் அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவும் தரகு பணம் பெற்றுக்கொண்டதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணபக்க வெளியிட்ட தகவல் தொடர்பிலும் குற்ற புலனாய்வாளர்களிடமிருந்து முறைப்பாடு செய்ய உள்ளதாகவும் மகிந்தானந்த அழுத்கமி அவர்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றார். தன்னால் இராணுவ ஆட்சியாளராகவும் செயற்பட முடியும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தகவல் வெளியிட்டிருக்கின்றார். தென்னிலங்கையின் விராகட்டிய பிரதேசத்தில் அமைந்துள்ள மத்துவ அரங்கில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் பங்கேற்ற போது அவர் கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தலின் போது 69 லட்சம் மக்கள் தமது முகத்திற்கு வாக்களிக்கவில்லை என்றும் தன்னுடைய கொள்கை திட்டங்களுக்கு மதிப்பளித்து அவர்கள் வாக்களித்தார்கள் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். மகோயாவின் தாழ்வு நிலப்பகுதியில் எதிர்வரும் சில மணி நேரங்களில் பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் என சிகப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீர்ப்பாசன திணைக்கள அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள இதனை தெரிவித்திருக்கின்றார்கள். கிரியுள்ள நீர் அளவீட்டு பகுதியில் இன்று காலை 7 மணியளவில் 8.94 மீட்டர் அளவில் நீர் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் அவ்வ, திவிலுப்பிட்டிய, மிரிகம, பன்னல, தென்னபுவ, நீர்கொழும்பு, கட்டான, நரம்பல மற்றும் தங்கொட்டுவ பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் வசிப்பவர்களுக்கும் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்க. இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.